ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீராஸ் கிச்சன் அண்ட் ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்ல நைஸான பேஸ்ட்டாக அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலான பசும்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பால் பாதியாக குறைஞ்சி வரணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி சைடில் உள்ள ஏடுகள் எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. அப்போ தான் நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மிக்சரை சேர்த்துக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மிக்சர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்க்கும்போது சீக்கிரமாக கட்டி பிடிக்காது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டிங்கன்னா கோதுமை மாவு கீழே ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிரும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கனாலும் இதே 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் ஃப்ளேவருக்காக 2 டிராப் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்க்குறேன். உங்ககிட்ட பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இல்லைனா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நான் கடையில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சர் கிடைக்கணுங்கிறதுக்காக இதில் 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காம கூட செய்யலாம். பாருங்கள், ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பாலோட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஐஸ்கிரீமுக்கான பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மிக்சர் எடுத்தாலும் இதே கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் கட்டிகள் இல்லாமல் பெர்ஃபெக்டாக நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு தேவையான பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சுகர் சேர்த்து நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் சுகர் மெல்ட் ஆகி வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டியாக சாப் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் அப்புறமா முந்திரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு நெய் கிரீஸ் பண்ண பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா செட் ஆக விட்டுடலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். அன்மோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் தான் நம்ம ஐஸ்கிரீமில் சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3 ஹவர்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர்ஸ்காட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 8 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 8 ஹவர்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.